பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 106வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதினார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் சொல்லுக்கு ஏற்றவாறு வாழ்ந்த எம்ஜிஆர் பிறந்ததும் ஒரு வரலாறு, மறைந்ததும் ஒரு வரலாறு என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அதிமுக என்ற மாபெரும் பேர் இயக்கத்தை தொடங்கி அதன் தலைவராக மக்களின் பேராதரவை பெற்று 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக நல்லாட்சியை வழங்கினார் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் தமிழக அரசை கூறு போட்டு வருகின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வீர சபதம் ஏற்று களப்பணியாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளுக்கு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில், ஜனவரி 18 புதன்கிழமையும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற பொய்யான தகவல் வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வரும் 18 புதன்கிழமை பள்ளிகள் அனைத்தும் வழக்கம் போல் செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். மேலும் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில், பாரதிய முனிவர்களில் உச்சத்தில் இருப்பவரும் தமிழர்கள் வாழும் புண்ணிய பூமியில் பிறந்தவரும் தர்ம நீதி சாஸ்திரங்களை ஒருங்கே பெற்ற தனி சிறப்பு மிக்க திருக்குறளை வழங்கியவருமான திருவள்ளுவருக்கு அவர் தினத்தில் நெஞ்சார்ந்த மலர் மரியாதையை ஆளுநர் செலுத்தினார் என்று தெரிவித்துள்ளது. மேலும் திருக்குறள் பாரதிய கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் வடிவமைத்து வளர்த்தது என்றும், அதன் ஆழமான போதனைகள் இன்று G20 தலைவராக எழுச்சி பெறும் பாரதத்திற்கு மிகவும் பொருத்தமானவை என்றும் தெரிவித்துள்ளது. பொங்கல் விடுமுறையை மக்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். கொரோனா வைரஸ் காரணமாக 2 ஆண்டுகளாக காணும் பொங்கல் அன்று வண்டலூர் பூங்கா செயல்படாத நிலையில், இந்த வருடம் சிறப்பு ஏற்பாடுகளை பூங்கா நிர்வாகம் செய்து வருகிறது. வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளில் பூங்காவிற்கு விடுமுறை அளிக்கப்படும் நிலையில், இந்த ஆண்டு காணும் பொங்கல் செவ்வாய்க்கிழமை வருவதால் நாளை பூங்கா திறந்திருக்கும் என்றும், ஆன்லைன் டிக்கெட்டுகளுக்கு சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்படும் என்றும், பார்வையாளர்கள் விரைவாக செல்வதற்கு ஒரே நேரத்தில் 10 வரிசைகளில் சோதனை செய்யப்பட்டு விரைவாக மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதன் மூலம் கடந்த 4 நாட்களில் 10 லட்சம் பேர் வெளியூர் சென்றுள்ளனர். நாளையோடு பொங்கல் விடுமுறை முடியும் நிலையில் மக்கள் மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மக்களின் வசதிக்காக 1187 சிறப்பு பேருந்துகள் உள்பட 3287 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் நாளை காலை கோயம்பேடு, பெருங்களத்தூர், தாம்பரம், பூந்தமல்லி பேருந்து நிலையங்களில் நெரிசலை தவிர்க்கும் விதமாக போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் தமிழக அரசின் சார்பில் விருதுகளை வழங்கிய அவர், 2023 திருவள்ளுவர் விருது இரணியன் பொன்னுசாமிக்கும், 2022 பேரறிஞர் அண்ணா விருது உபயதுல்லாவுக்கும், பெருந்தலைவர் காமராசர் விருது EVKS இளங்கோவனுக்கும், மகாகவி பாரதியார் விருது முனைவர் R.R. வெங்கடாஜலபதிக்கும் வழங்கப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பாலாஜா வல்லவனுக்கும், தமிழ்தென்றல் திருவிக விருது எழுத்தாளர் நாமக்கல் போ.வேல்சாமிக்கும், முத்தமிழ் காவலர் KIA.P. விஸ்வநாதம் விருது கவிஞர் மு.மேதாவுக்கும், தந்தை பெரியார் விருது திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றனுக்கும் வழங்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் விருது SV.Rajathurai-க்கும், தேவநேய பாவனர் விருது முனைவர் R.Madhivanan-க்கும் வழங்கப்பட்டது. மேலும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் எனும் புதிய திட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்த 30 வயதான துரை என்பவர் ஊர் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் கொரோனா பரவல் இல்லாமல் அனைத்து நாட்டு மக்களும் நோய் நொடியின்றி சகலமும் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ 118 தேங்காய் இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்கிறார். ஏற்கனவே 14 முறை மாலை அணிந்து ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுள்ள இவர் 15வது முறையாக மாலை அணிந்து 118 இருமுடிகளுடன் மலைக்கு புறப்பட்டார். 118 இருமுடிகளுடன் பக்தர் ஒருவர் சபரிமலைக்கு செல்வது தமிழகத்தில் இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள செய்தியில், இதுவரை இல்லாத அளவில் தமிழகத்தில் சூரிய ஒளி மின் உற்பத்தி அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இதன்படி நேற்று சூரிய ஒளி மூலம் 4,666 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த 4,666 மெகாவாட் மின் உற்பத்தியானது மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தின் திருவெரும்பூர் அருகே உள்ள சூரியூரில் காலை 8 மணி முதல் 2 மணி வரை ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700 காளைகள், 400 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர். வெற்றி பெறும் வீரர்களுக்கும் களத்தில் பிடிபடாத காளைகளுக்கும் இருசக்கர வாகனம், தங்க நாணயம், பீரோ, சைக்கிள், எவர் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அரவிந்த் என்ற 25 வயது இளைஞர் மாடு முட்டியதில் படுகாயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோல மதுரை மாவட்டம் பாலமேட்டில் திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. மதுரையைச் சேர்ந்த அரவிந்த் ராஜன் என்பவர் மாடு பிடிக்கும் போட்டியில் களமிறங்கினார். இவர் ஆடுகளத்தில் மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்பட்டதோடு 9 காளை பிடித்து 3வது இடத்தில் இருந்தார். இந்த நிலையில் பாய்ந்து வந்த காளை ஒன்றை மாடுபிடி வீரர் அரவிந்த் ராஜன் அடக்க பாய்ந்தார். அப்பொழுது அவரது மார்பு பகுதியில் மாட்டின் கொம்பு குத்தி கிழித்தது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அரவிந்த் ராஜன் உடனடியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அரவிந்த் ராஜன் பரிதாபமாக உயிரிழந்தார். பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை, கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு, கர்நாடக மாநிலத்தில் குண்டுவெடிப்பு ஆகிய சம்பவங்களை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விசாரணை நடத்தி வரும் NIA அதிகாரிகள் சிலரை கைது செய்துள்ள நிலையில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் மதுரை மண்டல தலைவராக இருந்தவரான பழனியில் டீ கடை நடத்தி வரும் முகமது கைசரை திங்கட்கிழமை பகல் 12 மணி அளவில் பழனி காந்தி ரோடு பகுதியில் உள்ள டீ கடையில் வைத்து தேசிய புலனாய்வு முகமையைச் சேர்ந்த அதிகாரிகள் கைது செய்தனர்.